ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே இந்த இட்லி மிளகாய் பொடியை ஈஸியாக செஞ்சிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிகப்பு மிளகாய் 150 கிராம், 100 கிராம் கொத்தமல்லி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வெள்ளையல், 2 ஸ்பூன் உப்பு. நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். முதல்ல ஒரு ட்ரை பேனில் 2 ஸ்பூன் மிளகை சேர்த்து 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஜீரகத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளையல்ல பேனில் சேர்த்து 1-2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொத்தமல்லியை சேர்த்து 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்புறம் பொடி வந்து கருகின ஸ்மெல் வரும். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து செவக்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கடைசியாக சிகப்பு மிளகாயை சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்க. மிளகாய் டக்குன்னு கருகிடும், பார்த்து ஜாக்கிரதையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருட்களையும் 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு முதல்ல சிகப்பு மிளகாயை மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, குறை குறைன்னு இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ மீதி எல்லா பொருட்களையும் சேர்த்து குறை குறைன்னே அரைச்சிக்கோங்க, மைய அரைச்சிடாதீங்க. இப்போ இதோட பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகாய்த்தூளையும் சேர்த்து தேவைப்பட்ட அளவு உப்பையும் சேர்த்து 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல எல்லாம் கலந்து விட்டு பார்க்கும்போது கலர் டல்லாக தான் இருக்கும், 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு வந்துடும். இந்த இட்லி மிளகாய் பொடி கொரை கொரைன்னு அரைச்சிருக்கிறதுனால பருப்பு வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது எத்தனை நாள் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.